ஒரு எவனாவது ஒருத்தனாவது கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்ல, இதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணனும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குடும்பத்துக்குள்ள சமுதாயத்துக்காக இருந்துக்கங்க, நான் வேணாம்னு சொல்லல, பட் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து செத்து போயிடாதீங்கன்ற நிம்மதி வராது. சந்தோஷம் முதல்ல அப்படின்னா என்னன்னா, மனதை ஆனந்த நிலையில் போக விடுறதுக்கு பேர் சந்தோஷம். ஆசையாக ஒன்று பண்ணணும்னு போவீங்க, உங்கள் பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணாத மந்த்லி இந்த கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட் இருக்குன்னா எங்கே போய் சந்தோஷமாக இருப்பீங்க? மறைத்து வைத்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்டிமசினா என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி உடல் அங்கம், எனக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே ஒருத்தர் இருக்கான் என்ன, அந்த போதையிலேயே ஒருத்தன் அல்லது ஒருத்தி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அப்படி இருந்தால் தான் இன்டிமசி வரும், இல்லைன்னா வராது. ஒவ்வொருத்தனும் கல்யாணம் பண்ணியே திருன்ற ராசியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், அப்போ என்ன அவனுக்கு சுகம் வேணும்? அப்போ மொத்த வாழ்க்கை எதை பேஸ் பண்ணியிருக்கு? சந்தோஷத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அனுபவிச்சிங்களா? இவ்வளோதான் என் கேள்வி. ஜாலியாக இருக்கானே என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருக்கும்போதே இதுலெல்லாம் சந்தோஷம் இல்லை, இறைவன் ஒருவன் தான் சந்தோஷம்னு அங்கே தேடி போகணும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். வணக்கம் ஐயா. மகாவிஷ்ணு ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள் பல ஆயிரம். அவர் வீடியோவில் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவர் பேச்சிலேயே நமக்கு ஞானத்தை அள்ளி வழங்குறாரு. அவர் சொல்கிற ஞானத்தை யாரும் உணரும், அவங்கவுங்களதே உணரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பேச்சிலேயே எந்த ஒரு தவமும் பண்ணாமலேயே அவர் பேச்சிலே நமக்கு அந்த ஞான புரிதல்லாம் கிடைக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் தவம், சரணாகதி, கருணை, ஒவ்வொரு மனிதரும் இதை கடைபிடிக்க சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சக சகோதரன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரதெல்லாம் யாரும் இவ்வளோ பொறுமையால உட்காந்து சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா சொன்னால் நீங்கள் முதல்ல அவனை தானே தப்பாக நினைப்பீங்க. நமக்கு நோ வெக்கம், நோ சூடு, நோ சொரணை, நோ மானம். பிகாஸ் நீங்கள் ஆனந்தத்தை ஃபீல் பண்ணணுன்னா அது அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? குடும்பத்துக்குள்ளே சமுதாயத்துக்காக இருந்துக்கங்க, நான் வேணான்னு சொல்லலை, பட் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து செத்து போயிடாதீங்கன்ற நிம்மதி வராது. ஏன் குடும்பம் ஏன் நிம்மதியை தராதுன்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் முதல்ல அப்படின்னா என்னென்னா, மனதை ஆனந்த நிலையில் போக விடுறதுக்கு பேர் சந்தோஷம். ஆசையாக ஒன்று பண்ணணும்னு போவீங்க, உங்கள் பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணாத மந்த்லி இந்த கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட் இருக்குன்னா எங்கே போய் சந்தோஷமாக இருப்பீங்க? திருமணம் என்று நீங்கள் செல்லும்போது ரெண்டு மனசு அந்த இடத்துல வேலை செய்யும், ஒன்று ஆண் மனம், இன்னொன்று பெண் மனம். இந்த மனசுக்கே முதல்ல இதை பற்றி என்ன ஏதுன்னு தெரியல, தான் யார், எதுக்கு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு புரியல. இதில் போதாக குறைக்கு இது வேற, மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சா முருங்கை மரத்தில் ஏறிச்சா, முருங்கை மரத்தில் ரெண்டு மொட்டையும் சேர்ந்து ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும், விளங்குமா? மரமே உடஞ்சி விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது இது ரெண்டும் ஜாயின் பண்ணி வாழ்க்கை என்ற ஒன்றை வாழப்போகிறது. எதுக்கு கல்யாணம்னு நினைக்கிறீங்க? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு உயிரை வாழ வைக்க போகிறீங்களா? என்னைய வேணால் கல்யாணம் பண்ணிட்டு வாழவீங்க. ஐ மீன் ஒரு ஆம்பளை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு? என்ன இன்னும் எப்படியே பார்க்குறீங்க, அதான் பதில் சொல்லுங்கள். ஒரு உயிரை நல்லா பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? ஆமா, வா வரேன். செல்ல குழந்தையா போயிட்டாப்புல, அதனால போய் தொலைட்டு விட்டுட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு உயிரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கா நீங்க கல்யாணம் பண்றீங்க? எது கல்யாணம் பண்றீங்க?
என்ன தேவை, என்ன தேவைங்க? வெரி குட். என்ன சொன்னீங்க? இதை தாண்டி என்ன இருக்குது? அந்த தேவைனால தான் கல்யாணம் பண்ணுறோம். இதில் என்ன மறைச்சி வச்சு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் தான் முதல்ல ஆனந்தம்னாவே என்னென்னு தெரியும். சரி ஓகே, சந்தோஷத்துக்கு தான் எனக்கு ஒரு உடல் சந்தோஷம் தேவை, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எஸ்ஆர்னோ? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிடைக்குதா? அப்பப்போ கிடைக்குது. எஸ்ஆர்னோ? அது எப்படி ஆகிடும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு ஏன் கிடைக்காம போகுதுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ அபவுட் யூ. யூ கேனாட் ஹைட் மீ எனி திங். இங்கே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க, ஒரு ஹீரோயிசமாக அப்படி இப்படி. இவரும் ஃபோனில் பேசும்போது நான் அப்படி இப்படி இது பண்ண முடியும், அது பண்ண முடியும். இங்கே வந்தோடனே இவங்களும் அப்படி இப்படி. இது ரெண்டும் வாழ்க்கையில் சேர்ந்து வாழும்போது தான் பிரச்சனையே வருவாங்க. இப்படிலாம் இல்லையே, ஹீரோயிசம் கம்மியாகும், சில விஷயம் பண்ண முடியாமல் போகும். சீப்பாக சில்லறத்தனமாக ஏதாவது பண்ணி தப்பாக தொக்கா மாட்டிப்போம். நம்ம பார்ட்னர்கிட்ட கன்றாவியாக மாட்டிப்போம். இப்போ என்ன ஆகிடும்னா, உங்கள் மேலே எச்சை கன்றாவியான ஒரு ஃபீலிங் வரும். இப்போ இந்த மாதிரி ஃபீலிங்க அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருப்பாங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? செக்ஸ்லேயே இன்டிமசி எதிர்பார்க்குறீங்க. இன்டிமசின்னா அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கிட்ட போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த செக்ஸ் சந்தோஷத்தை ஒருத்தி கொடுத்துருவா, ஆனால் உங்களுக்கு அது திருப்தி அளிக்கலையே. ஏன், எனக்கே யோசிச்சுருக்கீங்களா அதை பற்றி? மறைத்து வைத்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்டிமசினா என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி உடல் அங்கம், எனக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே ஒருத்தர் இருக்கான் என்ன, அந்த போதையிலேயே ஒருத்தன் அல்லது ஒருத்தி எப்படி வேணாலும் வச்சுங்க, அப்படி இருந்தால் தான் இன்டிமசி வரும், இல்லைன்னா வராது. அது போயிடும், கல்யாணம் பண்ணால் போயிடும். இன்டிமசிலாம் வரவே எழுதி தரேங்க, வராதுங்க. எப்படிங்க வரும்? ஒருத்தனை பற்றி ஏ டு செட், எப்படி பல்லு விளக்குவான், எப்படி தூங்குவான், எப்படி கொட்டாய் விடுவான், சாப்பிடாமல் இருந்தால் முகம் எப்படி போகும், தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணில் பூளை எப்படி இருக்கும், இத்தனையும் பார்த்ததுக்கப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு இன்டிமசி வரும் நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு ஒரு காரணம் இருக்கு. அப்போ கல்யாணம்னா என்ன? சுகம் சார்ந்தது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தனும் கல்யாணம் பண்ணியே தீரணுன்ற ஆசையில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன, அவனுக்கு சுகம் வேணும். அப்போ மொத்த வாழ்க்கை எதை பேஸ் பண்ணியிருக்கு? சந்தோஷத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அனுபவிச்சிங்களா? இவ்வளோதான் என் கேள்வி. அப்புறம் உங்களுக்கு என்ன, நாற்று நடுற வேலையா இங்கே? எது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? கிணறு வெட்டுற வேலையா உங்களுக்கு? எது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறது? கல்யாணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. உரிமையை தொக்கா தூக்கி கையில் கொடுத்துருவீங்க. உரிமை வந்தோடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எங்கே போகிறன்றதுக்கு பதில் சொல்லணும், எங்கே வர. இதுக்கு பேர் கட்டுப்பாடு இல்லை, கால் கட்டு. இதுக்கு பேர் என்ன? கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க உங்களை. யாருக்கு ஏண்டா, யாரை யாரா கண்ட்ரோல் பண்ணுறது? எவனுக்கு கால் கட்டு வேணும்? ஜெயிலில் இருக்கிறவன், தேவையில்லாத தப்பு பண்ணுறவன், பைத்தியம், மென்டல் லூஸு, இதுங்களுக்கு தான் கால் கட்டு வேணும். சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற ஒரு யானை, சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற ஒரு சிங்கம், சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற ஒரு புலிக்கு எதுக்கடா கால் கட்டு? இது கேள்விக்கு யாருக்காவது பதில் இருக்கா? சமூகத்தை கேட்குறேன், உங்களை கேட்கல. சரி, எவனாவது ஒருத்தனாவது கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லை, இதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணுறன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சானா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சொல்லலை, கல்யாணம் பண்ணுற அன்னைக்கும் சொல்லலை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சொல்ல. நீங்கள் செத்தாலும் உங்கள் பணத்துக்கிட்ட வந்து கூட சொல்ல மாட்டாங்க, இதுக்கு தான்ட்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், சொல்லவே மாட்டாங்க. சரி, இப்போ கல்யாணம் நடந்துருச்சு, இல்லை கல்யாணம் பண்ணுற ஆசை இருக்குது. சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷன் வரேன். இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, சரி கல்யாணம் இப்போ மகாவிஷ்ணு பண்ண வேணான்றாரா? நல்லா புரிஞ்சுக்குங்க, பண்ண வேணான்னு சொல்ல, பண்ணால் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்றேன். இல்லைன்னா சத்தியமாக சந்தோஷம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன்னா என்ன? முதல்ல என் பொண்டாட்டி என் புருஷன் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு டிக் பண்ணிடுங்க. நான் பெற்றுக்கிற பிள்ளைங்க என் பேச்சை ஆரம்பத்தில் கேட்குற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்காது. நான் சம்பாதிக்கிற பணம் பூரா குடும்பத்துக்கே அழுகணும். எனக்கு வேணுங்கிற சுக துக்க சந்தோஷங்களை கம்மியாக தான் பார்க்க முடியும். பிள்ளைகள்ல பிறந்துருச்சுன்னா என் மேலே இருக்கக்கூடிய அக்கறை மொத்தமாக குறையும். சம்பாதிக்க சம்பாதிக்க கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே வரும். கூட பிறந்தவங்களா இருந்துட்டாங்கன்னா சோழி சுத்தம், க்ளோஸ். அவங்களுக்குள்ளான கல்யாணம் பார்க்கணும், அதை பார்க்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு இறைவன் என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு? ஒரு உடல், மனம், ஆன்மா கொடுத்துருக்கிறார். இது மூணு எது கொடுத்துருக்காரு? ஜாலியாக இறான்றக்கா கொடுத்துருக்கிறார். ஜாலியாக இறான்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருக்கும்போதே இதுலெல்லாம் சந்தோஷம் இல்லை, இறைவன் ஒருவன் தான் சந்தோஷம்னு அங்கே தேடி போகணும். இங்கே பேசிக்கான சந்தோஷத்தை அனுபவிக்கலையே நீங்கள், இங்கே எங்கே போய் இறைவன்ற சந்தோஷத்தை பார்ப்பீங்க நீங்கள்?
எங்க ஏதாவது புரியுதா நான் கேட்கறது? இப்படியே உருன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கும், உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தில் கிடைக்க வேண்டிய சந்தோஷமே கிடைக்கல, பேசிக் சந்தோஷமே புரியல உங்களுக்கு, எப்படி நீங்க இறைவன் பக்கம் திரும்புவீங்க? இறைவனை அடைவதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் வே, ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா? முதல்ல வாழ்றாங்க அப்படிங்கிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.